தமிழ்நாட்டில் எத்தனை கார்பரேட் கம்பெனி இருக்கு? அவங்க 10 பேர் இருப்பாங்களா, 5 பேர் இருப்பாங்களா? எங்க தலைவர் அழைப்பீங்களா? முழகா கேட்க ஆள் இல்லைன்னு கேட்பீங்களா? யாரை பார்த்து அறைகூவல் விடுக்கிறீர்கள்? என்ன ப்ராப்ளம்? நாற்காலிக்கு அலையக்கூடிய நல்ல நான் இன்றடித்த மகன் நடித்த படத்துக்கு செல்லவில்லை, மதியாதாரவாசம் விதிக்க மாட்டேன். என் மகன் படம் பேரு என்னை அழைத்தார்கள். ஏன் மறியல் போற? மறியலுக்கும் அவியலுக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம். கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு டி ராஜேந்தர் அவர்களை ஒரு சின்ன படம் எடுத்திருக்கிறோம் என்று என் தம்பி பீட்டு செல்லக்குமார் அழைத்தவுடன் மணிகண்டன் அலைஸ் கஜரவன் தயாரித்து நடித்திருக்கு வந்த படத்துக்காக என் தஞ்சை மாவட்டத்தை, என் நெஞ்சத்தை தாங்கி பிடிக்கும் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த கும்பகோணத்தை சார்ந்த இயக்குனர் சரவண சுப்பையா இயக்கிய படம் மீண்டும் படம் பார்க்க வர வேண்டும். மீண்டும் களத்திலே டி ராஜேந்தர் இறங்க வேண்டும். மீண்டும் நீங்கள் சின்ன தயாரிப்பாளர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் முத்திரையை பதிக்க வேண்டும். மீண்டும் நீங்கள் உங்களுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். மீண்டும் என்று நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று தூண்டும் விதமாக என்னை அழைத்து மீண்டும் படத்தை பார்க்க வைத்தார்கள். யாருக்காக பார்த்தேன்? நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள் நடித்த படம் என்பதற்காக ஓடினேதா? இல்லை, அழைத்தவுடன் சென்றேன். பேசாத அவர் சொன்னாரே, நான் இன்றடித்த மகன் நடித்த படத்துக்கு செல்லவில்லை, அலையாதார் வாசல் மிதிக்க மாட்டேன், மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன். என் மகன் படம் பேரு என்னை அழைத்தார்கள். ஏன்? என் சிம்புவின் தாயார் சென்றாரா? நாங்கள் அலையாதார் வாசலை மிதிப்பதில்லை, மதிப்பவர்களை நாங்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. எங்களுக்கு கிடைக்காத மேடையா? எனக்கு கிடைக்காத ஒளிபெருக்கியா? நான் பேசாத மாநாடா? நான் பார்க்காத நாடா? டிராஜன் பேசினால் திரண்டு நிற்கும் தென்னாடு, நான் பிறந்தது என்னாடு, தென்னாடுடைய சிவரையை போற்றி எண்ணாட்டாருக்கும் இறைவா என்று போற்றக்கூடிய சித்தன் வழியில் வந்தவன், சிவபக்தன் வழியில் வந்தவன், எம்மதமும் சம்மதம் என்று ஏக இறைவனை வணங்கக்கூடிய பிரைசலால் அல்ல நூலா அல்லாஹ் அக்பர். ஏக இறைவனை வணங்கக்கூடியவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், இனத்துக்கு அப்பாற்பட்டவன், மொழிக்கு அப்பாற்பட்டவன், நிறத்துக்கு அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்ட ராஜேந்தர் யாரை பார்த்து அறைகூவல் விடுக்கிறீர்கள்? சின்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் நடத்துறேன், எனக்கு எந்த பேதமும் கிடையாது. என்னுடைய தாய் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம். நான் எதுக்காக குரல் கொடுக்கிறேன்? நான் ஏன் போராடுறேன்? என்னுடைய அடுத்த குரலுக்கு என்னுடைய விநியோகர்கள் சென்னை செங்கல்பட்டு அசோசியேஷன் விநியோகர்கள் அங்கிருந்து என்னுடைய செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் வருகிறார். ஏன் வருகிறார்? என்னுடைய செங்கல்பட்டு அசோசியேஷன் ஆனந்தன் வருகிறார். ஏன் வருகிறார்? தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்த விநியோக சங்கத்தை சேர்ந்த நாராயணன் வருகிறார். ஏன் வருகிறார்? இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள அச்சாரம் சேகர் ஏன் வருகிறார் கேட்கிறேன். எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னுடைய திரையுலக நண்பர்களே வா என்று சொன்னவுடன் காஞ்சி மேகநாதர் எங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறேன் என்று லட்சியகத்தில் நுழைந்து வந்திருக்கக்கூடிய கேஜி சுரேஷ் எங்கே, என்னுடைய அன்பு தம்பிகள் எங்கே, கட்சி அழைத்தேனா, மன்றத்தை அழைத்தேனா, என் நெஞ்சத்து சிங்கத்தை அழைத்தேன், என் வேங்கை புலிகளை அழைத்தேன், வந்திருக்கிறார்கள். கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இது, கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இது, கண்டர் போராட்டம் அல்ல, இது மறியல் போராட்டம் அல்ல, அரசை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல. எங்கள் கொள்கையை எடுத்து சொல்லி சிகரம் சந்திரசேகரை வருக வருக என்று வரவேற்கிறேன். கேட்டா என் பேச்சு அடைந்து கொண்டிருக்கிறது சிகரம், இடையிலே வந்து நுழைகிறார் இந்த சிகரம். அதனால எதற்காக இப்ப இவ்வளவு எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய பிஆர்ஓ சதீஷும் ராமஜெயம் எங்கள் நிகில் சிவா எங்களுடைய குழு அழைத்தவுடன்
ஓடோடி வந்திருக்கக்கூடிய என் அருமை ஊடகத்துறை நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உடப்பட கலைஞர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கம். மேய்க்க பிடிச்ச உடனே என்ன நின்று பேசுற இடம் வள்ளுவர் கூட்டம். என் பெற்றெடுத்த மகனுக்கு சிலம்பரசன் என்ற பெயர் வைத்தவன், என் பெற்றெடுத்த மகனுக்கு தமிழ் இலக்கியா என்ற பெயர் சூட்டியவன், என்னுடைய இன்னொரு மகனுக்கு குறவரசன் என்ற பெயர் சூட்டியவன், குரல் மீது தாளாத காதல் அல்லவா வள்ளுவன் மீது திருக்குறளை தந்தவன் அந்த வள்ளுவன், திருக்குறளை தந்த என் கலைஞரோ வல்லவன். இந்த வள்ளுவர் கூட்டம் இதை கட்டித்தந்தது தானே தலைவர் கலைஞர், என்னுடைய முன்னாள் தலைவர், என்னுடைய குருநாதர். அவர் கட்டித்தந்த இந்த வள்ளுவர் கூட்டத்தையும் இந்த மண்ணிலே நின்று பேசக்கூடிய பாக்கியத்தை இன்றைக்கு குருவே நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஏன்னு கேட்டா என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு, நான் நாற்காலிக்கு அலையக்கூடிய நல்ல எனக்கு நாற்காலி வேண்டாம். இந்த வள்ளுவர் கூட்டம் என்று சொன்னவுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது குமரி கோட்டம், தானே தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்து தந்தது இந்த வள்ளுவர் கோட்டம், இங்கே மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை போல எனக்கு பிடித்ததெல்லாம் அந்த கந்த கூட்டம். எனக்கு அந்த கோட்டம் பிடிக்கும். நான் கோட்டத்தை ரசிப்பவன். கோட்டத்துக்காக என்னுடைய கோட்டம் கோடம்பாக்கம். இந்த கோடம்பாக்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவன் நான். கோட்டைக்காக சென்று கோட்டையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அந்த குரல் கொடுக்கிறதுக்கு அலைபவன் அல்ல. எத்தனை வேணாலும் மலை இருக்கிறாங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் திருமலை, அந்த ஏழுமலை அந்த எனக்கு பிடிச்சது அந்த முருகன் இருக்கக்கூடிய அறுவடை மலை. அதற்காகத்தான் தீராஜேந்தருக்கு பிடிக்கும் அந்த ஏழுமலை திருமலை என்பதற்காக எனக்காக குரல் கொடுக்க வந்தான் என் அன்பு தம்பி திருமலை. இப்ப எங்களோட கவன ஈர்ப்பு போராட்டம் இப்பதான் மெயின் மேட்டர். என்னன்னா இவ்வளவும் சுற்றி சூழல்ல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் மதிச்சு வந்திருக்க அத்தனை பேருக்கும் முதல் நன்றியை சொல்லிட்டு என்னோட கருத்தை இப்ப பதிவிக்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க. விபிஎஃப் கட்டணத்துக்காக நாங்க 2 வருஷத்துக்கு மேலா போராடுறோம். என்ன விபிஎஃப்? சினிமா என்பது நம்முடைய மக்கள் திலகம், அதுக்கு முன்னாடியே மறைந்துவிட்ட நம்முடைய தியாகராஜ பாகவதர் ஐயா, பி எஸ் சின்னப்பா போன்ற அவர்களுடைய காலத்திலிருந்து புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல், மக்கள் திலகம், மாட்டுக்கார வேளன், மக்களின் தோழன், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், அந்த மன்னாதி மன்னன், இந்த மன்னாண்ட மன்னன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், நடிகர் திலகம் தஞ்சை கண்டெடுத்த சிம்மம், அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த காலம் தொட்டு என்னுடைய ஒருதலை ராகம் காலம் வரை, வீராசாமி எடுக்கின்ற வரை சினிமா எதுல ஓடிக்கிட்டு இருந்தது? பிலிம்ல ஓடிக்கிட்டு இருந்தது. 35mm ஒண்ணுது, சினிமா ஸ்கோப்ல ஒண்ணுது, பிலிம்ல ஒண்ணுது. தட்ஸ் கால் த நெகட்டிவ். நெகட்டிவ் பிரிண்ட் பண்ணி பாசிட்டிவ்ல ஓட்டுவோம், அந்த ப்ரொஜெக்ட வச்சு ஓட்டணும். அது ஒரு காலம். அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி டிஜிட்டல் வேர்ல்ட் வந்த உடனே இன்ஸ்டெட் ஆஃப் தட் ப்ரொஜெக்டர் இவங்க என்ன பண்றாங்க, இந்த டிஜிட்டல், இந்த இது வந்த உடனே தி வர்ச்சுவல் பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய மெய்நிகர் பிரதி, இதுக்கு ஒரு அந்த ப்ரொஜெக்டர் நீக்கிட்டு புது ப்ரொஜெக்டர் போடணும்னு ஒரு தியேட்டர்னா என்னயா என்ன இலக்கணம், வாட்ஸ் கால்டு சி ஃபார்ம். தியேட்டருக்கு சி ஃபார்ம் லைசன்ஸ் எதுக்காக கொடுக்குது கவர்மெண்ட்? திரையரங்கம் என்று சொன்னால் 1000 டிக்கெட்டோ, 800 டிக்கெட்டோ, 600 டிக்கெட்டோ, 400 டிக்கெட்டோ, 300 டிக்கெட்டோ, திரையரங்கம்னு ஒரு அரங்கம் இருந்தால் அரங்கத்துக்குள்ளே அங்க ப்ரொஜெக்ட் இருக்கணும். அது இருந்தாதான் அது திரையரங்கம், இல்லைன்னா அது குடோன், இல்லைன்னா அது கல்யாண கூடம். அப்ப திரையரங்கத்துல சி ஃபார்ம் லைசன்ஸ் படி, நானும் ஒரு திரையரங்க உரிமையாளர், என் மனைவியும் உரிமையாளர், நாங்கள் சிலம்பு திரையரங்கம், குரல் திரையரங்கம் நடத்துகிறோம். எங்களுக்கு சினிமா தியேட்டரை பத்தி தெரியும். நாங்கள் சினிமா திரையரங்கத்துக்கு எதிராக பேசல. ஏன் ஜேஎஸ்கேவும் திரையரங்கத்தை நடத்தக்கூடியவர். அப்ப திரையரங்கம்னு சொன்னா ப்ரொஜெக்டர் போட வேண்டியது யாரோட கடமை? சட்டப்படி யாரோட உரிமை? தியேட்டருக்காரங்க தான் ப்ரொஜெக்டர் வைக்கணும். ஆனால் அந்த பழைய ப்ரொஜெக்டரை தூக்கிட்டு
கியூப் காரங்களும் யுஎஃப்ஓ கொண்டவர்களும் அன்றைக்கு அவர்கள் ஒரு படி சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க ப்ரொஜெக்டர் அவ்வளவு காலம் அவ்வளவு ரூபா கொடுத்து போட முடியாது, நாங்க ப்ரொஜெக்டர் போடுறோம். கியூப் போட்டா கியூப் படம் தான் போடணும், யுஎஃப்ஓ போட்டா யுஎஃப்ஓ தான் போடணும், பிஎஸ்சி மிஷின் போட்டா பிஎஸ்சி தான் போடணும், சோனி மிஷின் போட்டா சோனி தான் போடணும், ஸ்கிராபிள் மிஷின் போட்டா ஸ்கிராபிள் தான் போடணும். அவங்க அவங்க திமுக திமுக தான், அண்ணா திமுக அண்ணா திமுக தான், தமாகனா தமாகா தான், காங்கிரஸ் காங்கிரஸ் தான், இடது கம்யூனிஸ்டா இடது கம்யூனிஸ்ட் தான், வலது கம்யூனிஸ்டா வலது கம்யூனிஸ்ட் தான், லட்சிய திமுக லட்சிய திமுக. அது மாதிரி கியூப்னா கியூப், யுஎஃப்ஓனா யுஎஃப்ஓ, சோனினா சோனி, ஸ்கிராபிள்னா ஸ்கிராபிள், பிஎஸ்சினா பிஎஸ்சி. அவங்க அவங்க மிஷினை போட்டுட்டு நாங்க மிஷினை போடுறோம், நீ கஷ்டப்படாத, நீ கட்ட வேண்டிய இந்த மிஷினுடைய இந்த தவணையை பிஜேபி முறையில் பிஜேபி தவணை சிஸ்டத்தை கொண்டது அண்ணாச்சி தானே. அது மாதிரி இந்த பணத்தை நீ கட்டுறதுக்கு பதிலா உங்களுக்காக திரையரங்குகளை வாழ வைக்க இவங்களோட படம் போட நாங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வாங்குறோம்னு வாங்கினீங்க. அது ஒரு காலம் டெலிபோன், ஒரு காலத்துல தந்தி அடிச்சாதான் பேச முடியும், ஒரு காலத்துல டெலிபோன்ல எடுத்து பேசிட்டு இருந்தோம். ஏனுங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க, ஏனுங்க நான் சேலத்துல இருந்து பேசுறேனுங்க, அது அன்னைக்கு போன் பேசுன டெலிபோன் பேசுன காலங்க, அது வேற காலங்க. இன்னைக்கு செல்போனுங்க, கம்மங்காட்டுல இருக்கிறவங்க கூட போன் எடுத்து செல்போன ஏன்றா எங்கடா இருக்க பேசிட்டு இருக்காங்களா இல்லையா, இது செல்போன் காலம். என் தமிழ்நாட்டு மக்கள் நெல்லையில் இருந்தாலும் கோவையில் இருந்தாலும் சேலத்தில் இருந்தாலும் ஏன் காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை என் இந்திய மக்கள் செல்போன்ல பேசுற காலம், இந்த செல்போன் காலம் மாறிடுச்சுல. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அன்னைக்கு நீங்க ப்ரொஜெக்டர் போட்டு எங்க திரைப்பட தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்கினீங்க, இன்னைக்கு காலம் மாறிடுச்சுல. 15 வருஷமா நாங்க கட்டிட்டோம்ல, இன்னும் எங்க தலையில சுமையை ஏத்துவீங்களா? இது கொரோனா காலம், சினிமா கஷ்டப்பட்டு இருக்கு, நாங்க நீங்க கட்ட வேண்டிய பணம் எல்லாத்தையும் கட்டியாச்சு, உங்களுடைய தவணை கட்ட பணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த கியூப் யுஎஃப்ஓ போன்ற நிறுவனங்களுக்கும் இந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தான் ஒப்பந்தம், அந்த விபிஎஃப் கட்டணத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என்று எங்கள் தயாரிப்பாளர்களை செய்யக்கூடாது நிர்பந்தம். நீங்க உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன வேணாம் அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுடைய போராட்டம் திரையரங்க உரிமையாளர்களை எதிர்த்து அல்ல, இந்த கியூப் யுஎஃப்ஓ போன்ற இந்த நிறுவனங்களோட எங்களை நான் என்ன கேட்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் அறிவாளிங்க போராளிங்க, கியூபுக்கு சார்ஜ் கட்டல, தேர் இஸ் நோ விபிஎஃப், தி வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ தட் இஸ் கால்ட் தி விபிஎஃப், தே ஆர் நாட் பேயிங் தி விபிஎஃப். இங்கிலீஷ் படம் கட்ட மாட்டாங்க, இந்தியாவுக்குள்ள வர இங்கிலீஷ் படத்துக்கு விபிஎஃப் தான் கட்ட வேணாம், அவங்க எல்லாம் அறிவாளி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் தயாரிப்பாளர்கள் கிள்ளிக்கீரை, நாங்கள் ஏமாறிகள், நாங்கள் வாட தெரியாத கோமாரிகளா, நாங்கள் போராளிகள், சட்டம் பேசுவேன் not only in Tamil Nadu, if I want I can talk for the sake of the for the welfare of the film industry, as a pan India film maker, as a Indian movie maker, as a writer, as a thinker, as a film director, like a, as a producer, for the welfare of the Indian film industry I will talk. Naan pesuva vada india padangalukku vpf charge kedaiyadhu, தென்னிந்திய படங்களுக்கு மட்டும் விபிஎஃப் சார்ஜ், எங்க தலைவர் அழைப்பீங்களா உலகா கேட்க ஆள் இல்லைன்னு கேப்பீங்களா? வேற சங்கம் தூங்கலாம், இந்த சங்கம் தூங்காது, இந்த சிங்கம் தூங்காது, இந்த புலி தூங்காது, இந்த வேங்கை குரல் கொடுக்க தயங்காது. முத்தரப்பு கூட்டம் அவர் கேட்டாரு, பிடி செல்லகுமார் அவர் சொன்னது மாதிரி ஏன் எங்களை கூப்பிட மாட்டீங்களா? என்ன கூப்பிட வேணாம் கேள்வி கேட்பேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என் மனைவி வந்தாலும் பேசுவாங்க, இது ஒரு பெண் சிங்கம், இது பெற்றெடுத்தது சிம்பு, என் மனைவிக்கும் பேசுவதற்கு உண்டு செம்பு, எங்கள்கிட்ட யாரா பண்ண முடியுமா வம்பு, யாருக்கும் தூக்க மாட்டோம், காலை பிடிக்க மாட்டோம்,
ஜாலரா அடிக்க மாட்டோம் கேள்வி கேப்போம் எங்க முத்தரப்பு கூப்பிடல ஒண்ணே ஒண்ணுங்க ஒரு கேள்வி கேட்டேன் என்னோட கோஷத்தலம் முடக்கத்தலம் பாருங்க ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் இந்தியா முழுவதும் மாண்புமிகு பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தார் ஒன் டாக்ஸ் ஒன் இந்தியா 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா 12 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி அவுட் ஆஃப் தட் 12 ரூபீஸ் 12% 6% ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் 6% ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் வாண்ட் தே கேன் கிவ் அப் தி 6% ஆல்சோ இன் சோ many ஸ்டேட்ஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் பீப்பிள் தே ஆர் நாட் சார்ஜிங் தி ஜிஎஸ்டி ஃபார் தி ஸ்டேட் 12% 6% மனித சொன்ன மாதிரி சில மாநில முதல்வர்கள் விட்டு கொடுத்துட்டாங்க 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் ஜிஎஸ்டி 100 ரூபாய்க்கு மேல டிக்கெட் இருந்தா 18% ஜிஎஸ்டி அப்பார்ட் ஃப்ரம் தி 18% வை தி தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்சிஸ்டிங் தே ஆர் சார்ஜிங் தே ஆர் புட்டிங் 8% திஸ் லோக்கல் பாடி எல்பிடி மத்திய அரசு போடுமா ஒரு பக்கம் ஜிஎஸ்டி மாநில அரசு 8% போடுமா எல்பிடி அங்கே ஒரு ஈட்டி இங்கே ஒரு ஈட்டி எங்கள் மீது போடுகிறார்கள் இப்படி 2 ஈட்டி நாங்கள் எங்கிருந்து கட்ட முடியும் சம்பாதியத்தை ஈட்டி எங்கள் மீது பாயும் 2 ஈட்டி மத்திய அரசின் கோரிக்கை வச்சேன் மாண்புமிகு செய்ய நம்முடைய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் எங்களுடைய நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கக்கூடிய வேல்முருகனாக முருகனாக முத்திரை பதிக்கக்கூடிய அண்ணன் எல்முருகன் ஐயா அவர்களிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம் நான் ஜேஎஸ்கே பாபு கணேஷ் போன்றோர் மத்திய அரசிடமிருந்து மத்திய அமைச்சகத்திடமிருந்து எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என் மனைவி உஷா ராஜேந்தரை தலைமையாக கொண்ட இந்த சங்கத்துக்கு அங்கிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் ஒரு டாக்ஸ் 12க்கு மேல தமிழ்நாட்டிலேயே ஒரு எல்பிடி டாக்ஸ் போடுறாங்கன்னு நாங்க இதுக்கு ஆக்சன் எடுக்கிறோம் லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த என் மனைவி சொன்னாங்க பாருங்க இந்த 8% எல்பிடி டாக்ஸ் போட்டது யாரு முன்னாடி இருந்த முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த போது இந்த 8% விதித்தார் அதை நீக்க சொல்லி நாங்கள் எவ்வளவோ போராடிட்டோம் காது கொடுத்து கேட்கவே இல்லையே எங்களுடைய கஷ்டத்தை போக்கவே இல்லையே எங்களோட கண்ணீரை துடைக்கவே இல்லையே ஆனால் ஒரு பிளாஷ்பேக் இங்கே அன்பு தம்பி ஜேஎஸ்கே சொன்னாரே நான் சொல்லவில்லை அச்சாரம் சேகர் சொன்னாரே சேகர் போட்டார் அச்சாரம் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழிலே தலைப்பு வைத்தால் இந்த படங்களுக்கெல்லாம் முழு வரி விலக்கு கொடுத்தது யார் வாங்கி தந்தது யார் என்று சேகர் அச்சாரம் சேகர் போட்டார் அச்சாரம் யார் அதற்கு போட்டது அச்சாரம் முன்னாள் முதல்வர் தமிழ்நாடு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அஞ்சு கத்தாய் பெற்றெடுத்த முதல்வர் 5 முறை இந்த நாட்டை ஆண்ட முதல்வர் அந்த கலைஞர் அவர்கள் அவருக்காக 2500 சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் இயக்கமான லட்சிய திமுகவை மீறி அவருக்காக குரல் கொடுத்தேனே அவர் வெற்றி பெற்றாரே கோட்டையிலே முதலமைச்சராக அமர்ந்தாரே அப்பொழுது எனக்கு மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி போட்டு தந்தாரே அப்போது என்ன நடந்தது என்று ஜேஎஸ்கே சொன்னார் அன்பு அண்ணன் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்ட என் குரு குருநாதர் மறைந்து விட்டார் அவர் இன்னைக்கு அழைச்சு கேட்கிறாரு தம்பி கோட்டையில உனக்கு செக்ரட்டரியட்ல உனக்கு நான் மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி போட்டு கொடுத்துருக்கேன் என் அறைக்கு பக்கத்திலே உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் உனக்கு வேற என்னடா வேணும் தம்பின்னு கேட்டாரு அன்னைக்கு நான் சொன்னேன் எங்கேயுமே நான் இதை வெளிப்படுத்த நினைச்சதே கிடையாது தலைவா அண்ணே பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் கூட சின்ன பட தயாரிப்பாளர்கள்லாம் டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்கண்ணே கர்நாடகாவில் கூட வரி விலக்கெல்லாம் கொடுக்குறாங்கண்ணே டேக்ஸ் ஃப்ரீண்ணே மானியங்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்கண்ணே தமிழ் திரையுலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குண்ணே எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததே இந்த சினிமா தான் எனக்கு போட்டிருக்கு சோறு இந்த சினிமா வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன் பேர் அதை வச்சு தானே டிஆர் இதை வச்சுக்கிட்டு தானே உங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன் என் சினிமா உலகம் வாழ்ந்தா போறேண்ணே இந்த தமிழ்நாடு எங்கள் தமிழ் திரை உலகத்துக்கு வரி விலக்கு வேணும்ண்ணே அப்படின்னு கேட்டேன் எப்படிப்பா பண்ண முடியும் அவன் தமிழ்லேயே டைட்டில் வைக்க மாட்டேங்கிறாங்களே தப்பு தப்பாக டைட்டில் வச்சுட்டு இருக்காங்களையா அப்படின்னு கலைஞர் கேட்டப்ப ஒன்று பண்ணுங்கண்ணே தமிழில் யார் டைட்டில் வைக்கிறாங்களோ அந்த சின்ன படங்களுக்குலாம் நீங்கள் இப்படி வச்சுங்களாவது வரி விலக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தமிழில் டைட்டில் வைக்க அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும்ண்ணே
அது ஆயுதம் தூண்டுகோள் உங்களுக்கு நான் வைக்கிறேன் வேண்டுகோள், எங்களுடைய தமிழ் திரையுலகத்துக்கு நீங்க வரி விலக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். பேரம்போடு அன்றைக்கு வரி விலக்கு செய்து கொடுத்த என்னுடைய குருநாதர், என்னுடைய முன்னாள் தலைவர் அந்த கலைஞர் இங்கே, அதற்கு பிறகு முதல்வராக வந்த பலர் இங்கே, அந்த அம்மா கூட அவங்களோட ஆட்சியில இந்த வரி விலக்க தொடர்ந்தாங்க. அந்த அம்மா பொன்மனை செல்வி, அந்த அம்மா மறைந்து விட்டார். அவர் மறைந்தாலும் கூட என் மனதில் இருந்திருக்கிறார். அவரும் எங்க சிம்ம உலகத்தை அந்த அம்மாவும் வாழ வச்சாங்க. ஆனால் அவர் வழியிலே புரட்சி தலைவர், மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வழியிலே வந்து, புரட்சி தலைவர் வழியிலே வந்து அவர்கள் பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த எடப்பாடியோட ஆட்சியில நான் குறை சொல்ல, அவருக்கு எந்த சினிமாக்காரர்கள் மேல என்ன வருத்தமோ எனக்கு தெரியாது, அவருக்கு என்ன ஆதங்கமோ எனக்கு தெரியாது. என் மேல அவருக்கு ஆதங்கம் இல்லை, எங்க மேல குறை இல்லை, எங்க மேல வருத்தம் இல்லை, ஜேஎஸ்கே மேல வருத்தம் இல்லை, பாபு கணேஷ் மேல வருத்தம் இல்லை, அவருக்கு யாரு மேல எடப்பாடியாருக்கு வருத்தம் எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு 8% வரியை போட்டுட்டார், கடைசி வரைக்கும் குறைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடியது யார் ஆட்சி, என் மனைவி சொன்னாதே எனக்கு வந்து, ஏன்னா வேற மாதிரியே பேசணும்னு வந்தேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது யார் என்று ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் ஆட்சி, ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் ஆட்சி. முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞர், அவர் மாண்புமிகு உன்னாள் முதல்வர், இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் யார், கலைஞர் பெற்றெடுத்த புதல்வர், அவருடைய ஆட்சி. இதே கலை இதே இதே 8% இதெல்லாம் நீக்கணும்னா இந்த எல்பிடி டாக்ஸ் நீக்கணும், எங்களுக்கு இந்த விபிஎஃப் கட்டணத்தை நீக்கிறதுக்கு முத்தரப்பு கூட்டத்தை போன ஆட்சி நடத்தி தூக்கி போட்டாங்க, கடப்புல போட்டிருக்காங்க. திருமலை சொன்ன மாதிரி ஏன் கடப்புல போட்டாங்க, கூப்பிடுங்க பேசுங்க, பேச்சுவார்த்தை நடத்திலேயே நடத்துங்கன்னு கோட்டையில போய் முதல்வரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர்னா கோபாலபுரத்திலே சாய்ச்சிட்டு வந்துருவேன். அண்ணா 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 அறிவாலயத்துக்குள்ளே போய் அண்ணான்னு கூப்பிட்டா போறோம், காரியம் சாய்ச்சிடுவேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் இடைவெளி, என்ன காரணங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு இடைவெளி அவ்வளவுதான். ஆனாலும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நாங்க இன்னைக்கு ஒரு இது நடக்கிறோம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னா நீங்க அரசுக்கு எதிரானதா? நான் மறியல் போராட்டம் நடத்தவில்லை. மறியல் போரா மறியலுக்கும் அவியலுக்குமே வித்தியாசம் தெரியாத கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம். இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம், தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய புதல்வர், நான் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறேன். இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்து, அதாவது ஏரி மீன மேல உள்ள கோபத்துக்காக கை கால் கழுவாம வரக்கூடாது. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அது என்னோட தாய் சங்கம். அதுல இருந்து என்ன நீக்கினாலும் சரி, பாபு நிக்கினாலும் சரி, கணேஷ் பாபு கணேஷ் நிக்கினாலும் சரி, ஜேஎஸ்கே நிக்கினாலும் சரி, எங்க செல்லகுமார் நிக்கினாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சா என் மனைவி ஏற்கனவே தமிழ் திரைப்பட தயார் சங்கத்தில் உறுப்பினரே இல்லை, இருந்தவங்களை முன்னாடியே தூக்கிட்டாங்க. எங்களெல்லாம் நீங்க நீக்கினாலும் சரி, நான் என்னுடைய தை சின்ன தயாரிப்பாளர்கள் போராடுவேன், நான் குரல் கொடுப்பேன். தேவைப்பட்டால் எங்களுடைய கவன ஈர்ப்பு கொள்கை இங்க சொல்லிட்டேன். அன்புக்குரிய அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்கள் எங்களுடைய விநியோக சங்கத்தின் தலைவர். நான் செங்கல்பட்டு, சென்னை செங்கல்பட்டு, திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தின் தலைவரா இருக்க, தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளராக இருக்கின்றேன். எங்களுடைய திரைப்பட விநியோக சங்கத்தில் உறுப்பினராக கூடிய அன்புக்குரிய ரெட் ஜெயிண்டை சார்ந்த செண்பகமூர்த்தி எனக்கு நெருக்கமான நண்பர், அவரிடத்திலும் சொல்ல முடியும். ரெட் ஜெயிண்டை சார்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அன்பு தம்பி, முதல்வருடைய புதல்வர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலினும் எனக்கு தெரியும். என் சினிமா வாழ்ந்த எனக்காக போக மாட்டேன், என் குடும்பங்களுக்காக போக மாட்டேன், என்னுடைய மகனோட நலனுக்காக போக மாட்டேன். என் திரையுலகம் தான் என் உலகம், என் உலகம். இந்த குடும்பத்துக்காக தேவைப்பட்டால் நாங்கள் எங்கள் கோரிக்கை எடுத்துக்கொண்டு எங்கள் சங்கத்தின் சார்பிலே எங்களால் வருகிறது 2022 கூட்டினாறு டிஆரோட பேர்ல இருப்பது டி யாரு, 2022 படைப்பும் புதிய வரலாறு. யாரை சந்திக்க வேண்டுமோ சந்திப்போம், குரல் கொடுக்க வேண்டுமோ குரல் கொடுப்போம், கோரிக்கை மனு கொடுக்க வேண்டுமோ கோரிக்கை மனு கொடுப்போம். இங்க சரவண சுப்பியா சொன்னார,
எப்படிங்க ட்ரெயின்ல ஏறினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட், செகண்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட், தேர்ட் கிளாஸ்க்கு ஒரே டிக்கெட், படம் படைச்சவன் போவான், ஏல போக முடியுமா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெரிய படங்க, சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் படம் ஒண்ணு, உலக நாயகன் கமலஹாசன் படம் ரெண்டு, நம்முடைய என் இனிய நண்பர் அஜித்குமாரோட படம் மூணு, தளபதி என்ன இளைய தளபதி விஜயோட படம் நாலு, எஸ்ஆர் சிம்பு படம், தனுஷ் படம், அன்பு தம்பி சூர்யா படம், கார்த்திக் படம், அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் படம், விஜய் சேதுபதி படம், ஜெயம் ரவி படம், அன்பு தம்பி விக்ரம் படம், இது ஒரு லிஸ்ட். அடுத்த லிஸ்ட் போடுங்க, என் தம்பி சந்தானம் படம், அன்பு தம்பி யோகி பாபு படம், ஏ அன்பு தம்பி என்னுடைய நண்பனுடைய மகன் இவனுடைய படம், இப்படி சில நடிகர்கள் ஆதவா படம் இப்படிலாம் வரலாம். அடுத்த கட்டத்தில் போராடக்கூடிய நடிகர்கள் எத்தனை பெரிய படையா, தமிழ்நாட்டில் எத்தனை கார்பரேட் கம்பெனி இருக்கு, அவங்க பத்து பேர் இருப்பாங்களா, பஞ்சு பேர் இருப்பாங்களா? உன்னையெல்லாம் 240 படம் ரிலீஸ் ஆச்சு, இப்படி பெரிய நடிகர் நட்சத்திரத்தோட படத்தை சேர்த்து மொத்தம் அவங்க படம் 20 படம் வரும், மீதி 220 படம் எங்க படம் தானயா, சின்ன தயாரிப்பாளர் படம் தானே, இப்ப 100 குறைஞ்சது. இந்த வருஷம் பாருங்க, வருட கரசியில தமிழ் சினிமாவின் நிலைமையை பாருங்க, 31ஆம் தேதி என் அன்பு தம்பி பாபு கணேசோட காட்டுப்புறா ரிலீஸ், இன்னொரு பக்கம் மீண்டும் ரிலீஸ், ஒரே நாள்ல 17 படம், சின்ன தயாரிப்பு தாங்குமாயா? திரையரங்குகளுக்கு தட்டுப்பாடு, நமக்கு வேணாமா கட்டுப்பாடு? வேணும். இந்த கட்டுப்பாடெல்லாம் பேசல, இதுக்கெல்லாம் இது பண்ணல, ஒண்ணும் இல்ல, எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல பாபு சம்பந்தப்பட்டு விட்டார் என்றவுடன், பாபு செயற்குழு உறுப்பினர் ஜெயிச்சவர், அவரை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நீக்குறாங்க, நீக்குவே நோட்டீஸ் கொடுக்கறாங்க. இசைமேதை பாலவர்ணனுக்கு ஒரு சிலை வைக்கிறேன் என்று சொன்னவுடன் இவருக்கு வைக்கிறார்கள் உலை, இவரை நீக்குவேன் என்று சொல்கிறார்கள். இவர் படத்துக்கு பாரம்பரிய மிக்க நம்முடைய தினத்தந்தி பத்திரிகையிலே விளம்பரம் கொடுக்க கூடாது, அவங்க ஃப்ரீ ஸ்லாட் கொடுத்திருக்காங்க, கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஜேஎஸ்கே செல்லகுமார் என் மனைவி, நாங்க அத்தனை பேரும் பேசி ஐயாவுடைய என் அன்பு நண்பர் தினத்தந்தி அதிபர் பாலா ஐயாவிடம் பேசிவிடுவோம், சந்திரன் கிட்ட பேசினேன், முத்துக்குமாரசாமி கிட்ட பேசினேன், முதலாளி பாலா ஐயா கிட்ட மூணு தடவை பேசினேன், மனமுகந்தி மத்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்கிற மாதிரி எங்களோட சங்கத்துக்கும் அந்த ஃப்ரீ ஷாட்ல காட்டுப்புறா படத்தை ஞாயிற்றுக்கிழமை விளம்பரம் போட வச்சேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், போராடுறேன் சார், மீண்டும் படத்துக்காக குரல் கொடுக்கிறேன், காட்டுப்புறாவுக்காக குரல் கொடுக்கிறேன், என்னுடைய சின்ன திரைப்பட தயாரிப்பாளர்களுக்காக காட்டு குரல் கொடுக்கிறேன். அதனால என்னை பொறுத்தவரையில் நான் குரல் கொடுப்போம், குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், போராடி கொண்டே இருப்போம்.